அவதாரம் நிச்சயமாக யாராக இருந்தாலும் அழைக்கப்படும். 101 கோடி வந்து வரி சம்பந்தமான கண்டறியப்பட்ட குறைபாடுகள் கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க சொன்ன அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு உத்தரவு போட முடியும். அது ஒரு ப்ராசஸ், அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதையும் ஃபைனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இது ஆரம்பத்துலேருந்து 2014 வருஷம் முழு 4 வருஷம் பீரியட் ஃபுல்லா சார், ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் 4 வருஷம் பீரியட் பண்ணுறேன். இல்லை, இது பெரிய நிறுவனங்களில் ஒரு குறிப்பிட்டது மட்டும்தான். ஏன்னா ஆள் பற்றாக்குறை அதிகாரிகள் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் முழுமையாக பண்ண முடியல. இப்போ இதுவே நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொருதாகவே பண்ணியிருந்தால் கூட இதை விட இன்னும் எங்களுக்கு இதாக இருந்திருக்கோம். இது முதல் முதல்ல நாங்கள் வந்து அதுக்கு என்ன செய்கிறது, மாதிரி முன்மாதிரியாக இதை செயல்படும் போது எங்களுடைய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினால் இது முழுமையாக அங்கே செய்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அதற்கான அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை கூடிய விரைவில் உயர்த்த இருக்கிறோம். அதற்கு பின்னால் இன்னும் கடுமையாக இருக்கும் என்பதை தெரியும். இல்லை, ஆவணங்கள் மறைக்கப்படுதுன்னா அவங்க சொல்கிற மாதிரி சாஃப்ட்வேர் எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிற போது அது 5 மாடி இருக்கு. 5 மாடி இருக்கும்போது அதில் 1000கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. இதுதான் வணிகவரித்துறை முதன் முதலாக இவ்வளோ இடங்களில் ஆய்வு செய்யக்கூடிய பணி. ஒரே டைமில் 115 இடத்துல பண்ணக்கூடியன்றது இதுதான் முதல் தடவை. இதற்கான ஆய்வு பணின்றது இப்போ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஜிஎஸ்டியில் வணிக வரி தொழில் பண்ணுறவங்க நம்ம பொதுமக்கள்கிட்ட வாங்குகிற வரியை அரசுக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறோம். பொதுமக்கள்கிட்ட வாங்கியிருக்கிற வரியவே குறிப்பிட்ட வரியை மட்டும்தான் அரசுக்கு செலுத்துகிறாங்க. அதிலையும் மறைக்கப்படுது. அந்த மறைக்கப்படுறதுக்கு அங்கேருந்து பொருள் வாங்கி அதை திருப்பி விற்பனை பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு வரி கட்டணும். அதோட மக்களுக்கு, மக்கள் நம்ம கட்டுற வரியை கூட அரசுக்கு செலுத்துறதில்லைன்றதை இந்த ஆய்வு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் பல நிறுவனங்களில் படிப்படியாக செய்வோம். அதுக்காகத்தான் வணிக வரித்துறை முதன் முதலாக எப்படி பத்திரப்பதிவுத்துறை ஆய்வு மேற்கொண்டு அது எந்த அளவிற்கு போகிறதோ அதை விட அதிகமாக வரி வருவாயிருந்தது வணிக வரித்துறை. அதில் நிச்சயமாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு இந்த துறையை, எல்லா துறையும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அரசுக்கு வரக்கூடிய வருவாய்த்துறையாக இருக்கக்கூடிய வணிகவரித்துறை இன்றைக்கு கடந்த காலத்தில் அரசுக்கு என்ன வருவாய் வந்திருக்கிறதோ அதை விட அதிகப்படியாக அரசுக்கு வருவாயை ஈட்டித் தருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, காலி பணியிடங்கள்ல இல்லை. இன்றைக்கு இந்த துறையை இந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம என்ன சுற்றுப்படை ரோயிங் ஸ்குவாட் அது வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஏன் ரோயிங் ஸ்குவாட் அதிகப்படுத்துகிறோம்னா, வெளி மாநிலத்திலிருந்து வர்ற பொருட்களை கண்காணிப்பதற்கு இப்போது இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா நாளுக்கு நாள் தொழில் பெருகிக்கிட்டே போகுது, அது வெளி மாநிலத்திலேருந்து வர்றதை இப்போ செக் போஸ்ட் வேறு இல்லை, அதை கண்காணிக்கணும். அதுக்கு இப்போ அதிகப்படியான ஆள் வேணும். அதுக்கு இப்போ இருக்கிற கீழே இருக்கிறவங்களே ப்ரொமோஷன் கொடுத்து அதை இன்னும் 1 மாத காலத்துக்குள்ள ஒரு 2 மாதங்களுக்குள்ளே அது நடைமுறைக்கு வரும். நடைமுறைக்கு வருகிற போது இன்னும் வரி வருவாய் உயர்த்தப்படும். ஆமாம், வச்சுருக்கோமே. இப்போ வாங்கக்கூடிய 100 வாகனத்துலேயும் ஆர்எஃப்ஐடி பொருத்தப்பட்ட வாகனங்கள் தான் வாங்குகிறோம். ரீடர் அதுதான் இப்போ வாங்க போகிறோம். அதோட இன்னொரு நம்ம இந்த வாகனங்கள் எங்கே இருக்கிறது ஜிபிஎஸ் அந்த இதுவும் இப்போ கொண்டு வர்றோம். இவர் சோதனைக்கு போகக்கூடிய அதிகாரி எந்த இடத்துல சோதனை பண்ணுறாரு, எந்த கம்பெனியில் பண்ணுறன்றது இங்கே இருக்கிற இடத்துல இருந்த இது பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இல்லை, இப்போ வந்து காவல்துறையில் இப்போ எங்களுக்கு இதுக்காகவே கூடுதலாக அந்த சோதனை செய்கிற போது எங்களுக்கு அது என்ன காவல்துறை இருக்கும், நம்ம காவல்துறையுடைய ஒரு விங்கு வேறு நம்ம கேட்டிருக்கோம். எக்கனாமிக்கல் விங்குன்றது
பொருளாதார அந்த குற்றப்பதிவுன்ற எப்படி இந்த உணவு துறைக்கு இருக்கிறாங்களோ அது மாதிரி எங்களுக்கும் வேணும்ன்றிருக்கோம். அதனால் நிச்சயமாக இது நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த வணிகத்துறை இருக்கும். தற்போது சென்னை நந்தனத்தில் உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் வரி ஏய்ப்பில் ஈடுபட்ட முதலாளிகள் மீதும் அவர்களுக்கு உதவி செய்த அலுவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளாா்.